சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நிறைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஒரு பேட்சு, ரெண்டு மூணாவது பேட்சுக்கு ஃபுல்லாகிடுது. நிறையா பேர் புக் பண்ணியிருக்காங்க. பௌர்ணமியில் சண்டி பாராயணம் பண்ணுறோம். துர்கா சப்தசதி பாராயணம், 700 ஸ்லோகங்கள், வேத மந்திர ஸ்லோகங்களை வேத பண்டிதர்கள் மூலமாக. என்ன சார் பலன் இது? ஏ டு சி எல்லா விஷயத்துக்கும் நல்ல பலன். அடுத்தது தாமரமணி மாலையினால் ஹோமம், அஷ்டலக்ஷ்மி ஹோமம், இந்த அஷ்டலக்ஷ்மி ஹோமம் ரொம்ப விசேஷமாக நம்ம பண்ணுறோம். நம்ம பௌர்ணமி பூஜை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நிறையா பேர், சார் நாங்களும் இப்போ ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் நடந்தால் சந்தோஷம் தானே. இதில் ஒருத்தங்க சேலத்திலிருந்து, அவர்கள் ராஜேஸ்வரின்னு சொல்லக்கூடியவா, இந்த ஹோமத்தில் வந்து பங்கெடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜெயலக்ஷ்மின்னு சொல்லக்கூடியவா காஞ்சிபுரத்துலேருந்து, அவா இதில் பங்கேற்றிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அபிஷேகன்னு சொல்லக்கூடியவா சென்னையிலேருந்து, அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பிரேமான்னு சொல்லக்கூடியவா பெங்களூர்லேருந்து, அவளுக்கும் இதில் பங்கேற்றிருக்கா, அவளுக்கும் நன்றி. மலேசியாவிலேருந்து இருக்கக்கூடியவா கௌசல்யான்னு சொல்லிகிட்டு இருக்கவா, கிரிஜான்னு சொல்லிகிட்டு இருக்கவா, அவளும் இதில் பங்கேற்றிருக்கா. செல்வம்னு சொல்லவா, அவரும் சிங்கப்பூர்லேருந்து, அவங்களுக்கும் நன்றி. இப்படி நிறையா பேர் பேர்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தால் நிகழ்ச்சி போகிறோம் பார்த்தா, அந்த மாதிரி நிறையா பேர் இதில் பங்கேற்றுட்ருக்காங்க. எல்லா சக்திகளும் கூடி ஒருங்கிணைந்து ஒரு சக்தி இருந்தால் தான் அது அற்புதமான பலன். அதுவும் அஷ்டலக்ஷ்மி ஹோமம் பண்ணுறதுல பங்கேற்றா எவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது தாமரமணி, அதனால் ஹோமங்கள் பண்ணுறது. திரவியேன பாப நிவர்த்தின்னு சொல்லுவாள். ஒவ்வொரு திரவியங்களும் போடும்போது நம்ம பாபங்கள் நிவர்த்தி ஆகுமா, நல்லது கூடி வருமா. அதை வந்து முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே அது பார்க்கலாம். அதே மாதிரி திருச்செந்தூர் யாத்திரைக்கும் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. 7358409425, 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், நட்சத்திரங்களை வந்து புக் பண்ணிக்கோங்க, அவங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெடியூல் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். சார், ஆன்மீக டிப்ஸில் ஐஸ்வர்யம் தரக்கூடிய திசை எது சார் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய திசை கிழக்கு. கிழக்கு ரொம்ப விசேஷம், கிழக்கு ரொம்ப அற்புதம். கிழக்கு வந்து வைதிக வாஸ்துவில் ரொம்ப பிரமாதமான ஒரு நிலையை கொண்டது தான் ஈஸ்ட். அந்த திசைக்கு வெறும் திசையாக பார்க்காதீங்க. டெய்லி கார்த்தால் தினம் தினம் திசைக்கு உண்டான மந்திரங்கள் உண்டு. கார்த்தால் பார்த்துட்டேன்னா, சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது கார்த்தாலையும் மத்தியமும் சரி சாயந்தரமும் சரி ஒவ்வொரு திசைக்கும் நின்று மந்திரத்தை சொல்லணும். அந்த திசைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, அந்த திசையில் அவ்வளோ தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வத்தை நம்ம பார்த்து வணங்குறோம். அதனால் அந்த கிழக்கு பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும், வீடு இருக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். வைதீக வாஸ்து, வெறும் வாஸ்து கிடையாதுங்க, வைதீக வாஸ்து. நீங்கள் யார் பூஜை பண்ணுறவா, கோயிலில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தோம்னா ஆகமம் படித்தவா வேதம் படித்தவாட்ட கேட்டு பாருங்கள் இந்த கிழக்குக்கு எவ்வளோ மகத்துவம்னு கேட்டு பாருங்கள். அவள் நிறைய விஷயத்தை அதை பற்றி சொல்லுவாள். கார்த்தால் ஹோமங்கள் பண்ணுறது கிழக்கை பார்த்து நின்று பண்ணுறது, பூஜை பண்ணுறது கிழக்கை பார்த்து இருந்து பண்ணுறது, இதற்குடைய மகத்துவத்தை நிறையா சொல்லுவாள். அப்போது வைதீக வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 10/1/2022 ஸ்ரீபட வருஷம், மார்கழி மாதம், 26ஆம் திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மதியம் 1:43 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி அஷ்டமி, மாலை 5:19 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம், சிம்மம் கன்னி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர சிறப்புகள், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி காலேஜ் லைப்ரரி, காலேஜில் லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்துருக்கவா, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டுருக்கிறவா, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கல்வித்துறையை சார்ந்து இருந்துட்டுருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் புதனுடைய ஆதிக்கம், ரேவதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கேமரா சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்குறவங்க, எழுத்து கவிஞராக இருந்துருக்கிறவா, பாடல் ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். சார், நீங்கள் சொன்ன துறைகளில் தான் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டுருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவா, வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மகாவிஷ்ணு அல்லது சரஸ்வதி அம்பாளுக்கு போய் ரெண்டே ரெண்டு தீபம், வீட்டில் ரெண்டு தீபம் போடுங்க, உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடும். மத்தியானம் 1:43 போடுங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கும் பலாபலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள், மகிழ்ச்சியான நாளுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். விரயம் இருந்தாலும் சில பேர் சிரிச்சுட்டே இருப்பாள், கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டு இருப்பான்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி விரயங்கள் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாள். இன்றைக்கி நிறையா ஏதாவது பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக எடுத்து பண்ணுவேன். வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சமையல் சில பேர் புதுசாக வைப்பா, எப்படி இருக்குது இன்றைக்கி டேஸ்ட்டு, என்ன பேர் இதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் அவராக ஒரு பேர் வச்சுடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட பேசுவீங்க இன்றைக்கி. இந்த தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இடம் வீடு, இந்த இடம் வீடெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதை பற்றி நாட்கள்லாம் குறிக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாட்கள் குறிக்கிறதுக்குண்டான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினத்தில். ரிஷப ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ணி சில நேரங்களில் தோல்வி அடைந்தாலும் இப்போ பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கும். கவனமாக ஒரு சில காரியத்தை பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். தடங்கள் ஆனாலும் தெய்வம் இருக்குது, எனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வழிபாட்டின் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறையா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க, வீட்டில் படிக்கட்டு கட்டுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் மேல் மாடி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் வயசாகிட்டு பெரிய சின்னவங்கள்லாம் சொல்லுவாள், போகாதீங்க இல்லை, அந்த காரியத்தை அவள் போனதுக்கப்புறம் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாலும் இன்றைக்கி தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், தொழிற்சாலை வச்சுருக்கவா, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவா, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நிறைய கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, வெள்ளி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடி துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக டெலிகான் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நீங்கள் ஒன்று சொல்லி சொந்த பந்தங்கள் அதை வேறு மாதிரி திரித்து பேசிடுவா. அதனால் யார்ட்டையும் பேசும்போது குடும்ப விஷயங்களை மற்றவாளை பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப இவன் என்னோடய சகோதரி தானே கோவிச்சுட்டு பேசிடாதீங்க, அவள் கூட இருக்கிறவா, என்ன இப்படி உன்னை கோவிச்சுக்கிறாளேன்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி எடுத்துப்பா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு, வெற்றி உண்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. குழந்தைகள் ஏதாவது கேட்டால் உடனே அதை வாங்கி கொடுக்கணும், டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், இன்றைக்கி இந்த கடைக்கு போய் சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரம் நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய தசா புத்தி, சில நேரம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வர. நண்பர் உங்கள் வீட்டுக்கு வருவா, சண்டை எங்கே போச்சுன்னே தெரியாது, கடைசியில் பார்த்தீங்கன்னா திருப்பி உட்காந்து அழகாக பேசுவது. வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள், எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ரொம்ப நாளாக இந்த ரிமோட் எடுக்கவே கிடையாது, இந்த செல்ஃபோன் சும்மாவே இருந்துருக்கு, அந்த மாதிரி பழைய பொருட்கள் எடுத்து ஒன்று விற்கிறது இல்லைன்னா ஏதேனும் அதை மாற்றி வாங்கிறது இல்லைன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயற் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை யதார்த்தமாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்குது. பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நம்பிக்கையான நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை செய்துக்கலாம். இருந்தாலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி என்னைக்காவது திரட்டு நம்மக்கிட்ட திருட்டு போன பொருட்கள், காணாமல் போன பொருட்கள்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் பதட்டம்னா 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில சண்டைகள், பிரிவினைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். என்னடா அப்படி இப்படி பிரச்சனை வந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்காதீங்க. சில நேரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இப்படி ரெண்டுமே நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் கவனம் என்பது தேவை, சிம்மத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி. அதே சமயத்தில் ஏதேனும் யாராவது ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதை கான்ட்ரவர்ஷியலாக அதை கொண்டு போகிறது அல்ல அதை எதிர்த்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நேரம் விட்டால் நீங்களே சொல்கிறது அவளுக்கு புரிய வரும், ஆஹா இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு கிராக் விட்டுடுத்து ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் அந்த வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். உத்திர நட்சத்திரம் மட்டும் வேண்டாம், மீதி இருக்க நட்சத்திரம் சாதகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரீட்சையில் நல்ல முதன்மையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு வாகனம் வாங்கணும், இப்படி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்போம், அது வாங்க முடியாமல் இருக்கும். எதர்ச்சியாக பார்த்துட்டேன்னா டக்குனு அதை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வந்து ரொம்ப கவனமாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். ரொம்ப நாள் சேமித்த பணத்தை வச்சு அதுக்கு அதை கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன், அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். முந்தி யதார்த்தமாக நான் சம்பாதிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சா 4 வீடு வாங்கலாம், தப்பு பண்ணிவிட்டேங்கிற யோசனைகள் இருக்கும். தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் அதை யோசிச்சு வச்சுக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இந்த தினத்தில் பார்த்துட்டாலன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களை, மேன்மை வியக்கக்கூடிய நல்ல நாள். முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனக்கசப்புகள் போகும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்துருக்கும், சில நேரம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு, அவங்கள்ட்டையும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு நேரம் இப்படி பேசுகிறா, ஒரு நேரம் அப்படி பேசுகிறா, சரி பரவாயில்ல நமக்கு சகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சகிச்சுட்டு எல்லா காரியத்தையும் எடுத்துக்கணும். புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான ஆசைகள்லாம் மனசில் தோணும். பழசை கொடுத்து புதுசை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட்ட இடத்துலேயே போடும் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, நிம்மதியாக பல காரியத்தை செய்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. வீட்டில் பேசும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒன்று பேசுவார், அவன் ஒன்று பேசுவார், ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாது உழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா பண விஷயங்கள் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் சேமிக்க முடியலையே நினச்சிட்டுருப்பேன். கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக சேமிங்கோ. நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன நிறையா பரிகாரங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி அன்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைக்கி பிரயாணங்கள் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மேலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டு உங்களுடைய குருமாரை சந்திக்கிறது, ஃபோனில் பேசுறது, ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் பெருக்கிறது, அதே மாதிரி மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களில் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. ரொம்ப நாளாக மருத்துவ சிகிச்சை இருந்துருக்கா வீடு திரும்புறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாப்பா இதுதான் பெரிய அனுபவம் அப்படின்னு நினைப்பேன். திருப்பி நம்ம அவாட்டியே பேசிகிட்டு இருப்போம், இதுதான் நம்மளுடைய தப்பும் கூட. என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டோம். அதனால் யார்கிட்ட பேசுகிறோம் பழகிறோம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி விஷயங்களில் பணத்துலேயும் அல்லது அவள் பேசும்பொழுது இல்லாத யதார்த்தமாக நம்பிடாதீங்க. யார் என்ன பேசுகிறாங்கிறத பார்த்து சூக்ஷமமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1 ரூபா பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்கவே கூடாது. அந்த பொருளுக்குண்டான மதிப்பு என்ன, அது உண்மையாக சரியா இல்லைன்ற ஆராய்ச்சி பண்ணி வாங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு பெரிய லாபத்தை தரும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க,
ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க, பண சம்பந்தமான வர்த்தகத்தில் இருக்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. இன்னைக்கு பிரயாணத்தை ரேவதி நட்சத்திரத்திற்கோ மத்தியானம் வரைக்கும் தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள் அமைதியாக இருந்து செயல்படுவேல், அமைதியே சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாள். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக யோசிப்பல், மிகப்பெரிய லாபம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், இன்னும் 10 மடங்கு உயரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். கடன் வாங்கின விஷயங்கள்லாம் அடைச்சிடுவேல். அதே சமயத்தில் 4 பேர்த்துக்கு முன்னாடி சிரிச்சவா கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து நின்று காமிப்பல். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க, சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கேட்பா, சார் என் கனவில் வருது, இந்த கனவெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்பா. நல்லது எது, கெட்டது எது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல விஷயம், இப்போ கருடன் பிறக்கிறத கனவுல கண்டுறோம், ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டுறோம், ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள், தெய்வம், பூஜை, புனஸ்காரங்கள், குருவை பார்க்குறது, குருவிட்ட உபதேசம் வாங்கிறது, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பூரா பார்த்துட்டேல்னா ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான சில சிந்தனைகள் இருக்கும். என்னுடைய வயசானவங்க பித்ருக்கள், என்னுடைய அப்பா தாத்தா, அந்த மாதிரி வயசானவங்க வந்து என் கனவுல வரா சார், அது நல்லதா, அவள் இப்போ இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டுலாம் அதை பற்றி நம்ம வந்து எப்போவுமே ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்குறது, அது ஜோதிடர்கிட்ட கேட்குறது ரொம்ப நல்லது. எதிர்மறையான கனவுகள் அப்படின்னு சொல்லுவாள். சில பேருக்கு சர்ப்பம் கனவுல வரும், சில பேருக்கு பார்த்துட்டுலன்னா பயந்து ஓடுற மாதிரி சில கனவுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து ஒரு பரிகாரங்கள் என்னங்கிறத பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி கனவு தொல்லை இருக்கும்பொழுது அந்த கனவுகளிலிருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது, கனவுலேருந்து நான் விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது. சயன பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யோக பெருமாள் அப்படின்னு சொல்லுவாள், யோக நரசிம்மர். அவர் வந்து கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்கோ. தட்சிணாமூர்த்தி சுவாமி, கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதும், அதே மாதிரி யோக நித்திரையில் இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கநாத பெருமாளும் அதேமாதிரி பத்மநாத சுவாமி பெருமாளையும் வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை அடையும். பள்ளியற பூஜை, இந்த பள்ளியற பூஜையை போய் கோயிலில் அட்டன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் பால் சர்க்கரையை வச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கிறது உங்களுக்கு இனிமேல் அந்த கனவு தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். ஆக கனவில் காணக்கூடிய நல்லது கெட்டது இதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆக உங்கள் கனவில் என்ன வருது, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் சந்தித்து பாருங்கள், இந்த வந்த விஷயத்தை சொல்லுங்கள், அதற்குண்டான பிராயஷ்சித்தை இப்போ நான் சொன்னதை செஞ்சுக்கோங்க, மேற்படி இருக்கக்கூடிய கனவுக்குண்டான ஒரு பிராயஸ்தம் இருக்கும், அதையும் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு தினம் தினம் என்னை கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் சார் அப்படின்னு நினச்சிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் தாங்க சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே சொல்லுவீங்க. அஸ்ட்ராலஜி கிளாஸஸ், அதே மாதிரி சண்டி பாராயணம், A to Z எல்லா சக்ஸஸும் கொடுக்கக்கூடிய சண்டி பாராயணம், அம்பாவை நினச்சாலே போதும் அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாள். அதே மாதிரி தாமர மணியினால் அஷ்டலக்ஷ்மி யாகங்கள், இதில் பெயர் நட்சத்திரங்கள் நீங்கள் கொடுங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருச்செந்தூர் யாத்திரை, இதை பற்றி டீட்டெயில்ஸ் 7397394829735840945 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள்.